டெல்லி தீன்தயாள் உபாத்யா மார்க் பகுதியில் நவீன வசதிகளுடன் கூடிய திமுக அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. மூன்று தளங்களை கொண்ட இந்த கட்டடத்தின் நுழைவு வாயிலின் ஒரு புறத்தில் பேரறிஞர் அண்ணா சிலையும் மறுபுறத்தில் கலைஞர் சிலையும் நிறுவப்பட்டுள்ளது. கட்டடத்தில் அண்ணா கலைஞர் அறிவாலயம் என்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெயர் எழுதப்பட்டுள்ளது. தரைத்தளத்தில் கட்சி கூட்டங்களை நடத்துவதற்காக மேடையுடன் கூடிய பெரிய அரங்கமும் அதன் அருகே தலைவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக சிறிய அறைகளும் உள்ளன. முதல் தளத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அமர்ந்து பேசும் இடம், தலைவருக்கான பிரத்யேகமான அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் தளத்திலும் இரண்டாவது தளத்திலும் கருத்தரங்கு அறைகள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளன. இரண்டாவது தளத்தில் சென்னை அண்ணா அறிவாலயம் இருப்பது போன்ற நூலகமும் அங்கு அமர்ந்து படிப்பதற்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. செய்தியாளர்களுக்கென தனியாக ஒரு அறை அமைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது தளத்தில் எம்பிக்கள் அல்லது தமிழகத்திலிருந்து வரும் நிர்வாகிகள் தங்கிக் கொள்வதற்காக நட்சத்திர ஹோட்டலுக்கு நிகரான வசதிகளுடன் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தலைவருக்காக ஒரு பிரத்யேக தங்கும் அறையும் கட்டப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் 7 உறுப்பினர்களுக்கு மேல் உள்ள கட்சிகளுக்கு டெல்லியில் கட்சி அலுவலகம் கட்டுவதற்கு இடம் வழங்கப்படும். அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளை பொறுத்தவரை பாரதிய ஜனதா, சிபிஎம், சிபிஐ, பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளுக்கு டெல்லியில் சொந்தமாக கட்சி அலுவலகம் உள்ளது. தேசிய கட்சியான காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்ட கோட்லா பகுதியில் கட்சி அலுவலகம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சாகேட் பகுதியிலும், அண்டை மாநிலமான தெலங்கானாவின் டிஆர்எஸ் கட்சிக்கு வசந்த் விஹார் பகுதியிலும் ஒதுக்கப்பட்ட இடத்தில் கட்சி அலுவலகத்தை கட்டி வருகின்றன. அதே சமயம் தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு டெல்லியில் சொந்த கட்டடம் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.